ஹலோ கைஸ், வெல்கம் டு காவ்யா மிஸையும் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 8 ஜட்ஜஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம SPB சரண் சார் இந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கிறாரா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 8 சீசன் நிறைய பேரோட ஃபேவரட் சீசனாக இருந்திருக்கு. அதில் நானும் ஒன்றுன்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக நடந்துட்டு வந்த அந்த சீசனில் சித்ராம்மா, சங்கர் மகாதேவன் அவர்கள், கல்பனா ராகவேந்தர் அவர்கள் மற்றும் SPB சரண் அவர்கள் இவங்க 4 பேரும் ஜட்ஜஸாக இருந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் நம்ம ரித்திக் தான் டைட்டில் வின் பண்ணாருன்னும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்ததாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் 7 சீசன் லான்ச் ஆச்சு. அதில் நம்ம SPB சரண் சாருக்கு பதிலாக நக்குல் சார் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்திருந்தார். இதனால் நிறையா சரண் சார் ஃபேன்ஸ் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. நானும் கூட ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சேனே சொல்லலாம். அதுக்கப்புறம் சீசன் 7 பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஸ்டாப் ஆயிருந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 8 சீசன் லான்ச் ஆயிருக்கு. இதுலையாச்சும் நம்ம சரண் சார் இருக்காரான்னு பார்த்தா, ஃபஸ்ட் லான்ச் எபிசோட்லேயே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 7 ஜட்ஜஸ் அப்படியே இருக்காங்க. அதாவது சரண் சாருக்கு பதிலாக நம்ம நக்குல் சார் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் சீனியர் 8 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஸ்ரீதர் சேனா, பரத், ஐயனார் இவங்க எல்லாருமே லான்ச் எபிசோடுக்கு போன ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தாங்க. அதுலேயும் கூட சரண் சாருக்கு பதிலாக நம்ம நக்குல் சார் தான் இருந்தார். சரி, இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான் ப்ரமோவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்தது. அது என்னென்னா, இந்த வாரம் ப்ரமோவை பார்த்தீங்களா, நக்குல் சாருக்கு பதிலாக இப்போ நம்ம SPB சரண் சாரே வந்திருக்காரு. இந்த டேர்னிங் பாயிண்ட்டை எதிர்பார்க்காத சரண் சார் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் மூலியமாகவும் போஸ்ட் மூலியமாகவும் அவங்க சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சரண் சார் அவரோட ஸ்டோரியில் ரவுடி பேபிஸ் டீமோட அந்த சுட்டி குழந்தைங்களோட ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டிருக்காரு. அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வாரம் மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் கூட அவர் ஜட்ஜாக இருக்காருங்கிற அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்லையும் நம்ம சரண் சார் தான் ஜட்ஜாக இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ மூலமா எனக்கு தெரிஞ்ச சில அப்டேட்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுபோல் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம காவ்யா மிஸையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.